ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேஸ் முன்னாடி எடுத்த விலாக் தான். நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண விலாக் எடுக்கிறதுக்கு. அன்றைக்கி மதியம் எதுவும் சமைக்காதனால பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி வாங்கி வந்திருந்தார். அது நான் சாப்பிட்ல, காலைல செஞ்ச உப்புமா இருந்தது, அது சாப்பிட்டுட்டேன். பசங்களுக்காக இந்த பிரியாணி வந்து எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் தான் இருந்தது. மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட எனக்கு வரலை. மதியானத்துக்கு மேலே சும்மா வெயிட்டியாக தான் இருந்தேன். குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி டீ போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் போட்ட டீ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே ஸ்டவ்வில் சிம்லேயே விட்டுருவேன். அப்போ தான் அந்த பால்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி அந்த டீ குடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா 4:30 போல் தான் வருவாங்க. அதுக்குள்ளே வந்து டீ போட்டு வச்சு தான் அந்த தொழுக போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். தொழுது முடிச்சுட்டு வேலையெல்லாம் பேர்கிட்ட வந்து பார்க்கும்போது குடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது டீ பார்த்திங்கன்னா டீக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருவேன். நல்லா சுண்டி இருக்கும்போது அந்த டீ வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ இருக்குது, ரெசிபி வீடியோஸும் இருக்குது, விலாகும் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா கலந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துன்னுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்கிறோம் சின்ன சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு எதுக்காக இல்லை. டீ தூக்கி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சிம்லே விட்டுட்டேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக போயிட்டேன். அச்சர்க்கான தொழுகெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. வீட்டுக்கார் பையன் எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்தாங்க. ஸ்கூல் முடிச்சு வந்தவொடனே பாருங்கள் என் பொண்ணு எந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாக வரான்னு சொல்லிட்டு. பையனும் பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டான். வரும்போதே ஒரு முருங்காயை வந்து உடச்சு வந்திருந்தான். அவங்க ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் மாதிரி ரெடியாக சொல்லிட்டு மிஷினில் வந்து துணி போடுறதுக்காக வந்துட்டேன். அந்தளவுக்கு துணி இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அயனுக்கு கொடுத்துருந்த துணியெல்லாம் வந்திருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் டீ போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸை வச்சு அழுத்து எடுப்பேன். அது என்னோடய ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ எல்லாம் இது மாதிரி வரி கேட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் வச்சு அழுத்து எடுக்கும்போது ஒரு அரை கிளாஸ் டீ ஹாட்டும் வரும். யாருக்காவது டீ பார்த்தலன்னா இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கிளாஸ் வச்சு நல்லா வந்து அந்த டீயை வந்து இருக்க டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்து அழுத்து எடுத்துருவேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டீ எல்லாம் வடி கேட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் டீ போட்டு கொடுத்துட்டு அதன் பிறகு இருக்கிற மீதியெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். நைட்டுக்கு டின்னரும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஏன்னா மதியமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக சமைக்கலை, எதுவுமே சமைக்கலை. காலைல செஞ்ச உப்புமா, அதன் பிறகு மதியம் வாங்கி வந்த பிரியாணி, இதை வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஓட்டியாச்சு. ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா எதுவும் செய்யலை. ஏன்னா பிஸ்கட் மட்டும் இருந்தது, அதை வச்சு குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸும் எதுவும் செய்யலை. பிஸ்கட் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என் பொண்ணும் என் பையனும் மட்டும்தான் இந்த வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும் டீ குடிக்கும்போது இந்த பிஸ்கட் சாப்பிட்றது. உங்கள் டீ எல்லாம் போட்டுக்கு, நான் டீ குடிச்சிட்டு அதன் பிறகு இருக்கிற சாமான்லாம் தேய்ச்சி எடுத்துலாம் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே பையன் சொன்னால் எனக்கு சாப்பாடு வந்து எடுத்து வைமான்னு சொல்லிட்டு, சரி பிரியாணி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த பிரியாணியை பார்த்தோன்னே வந்தது பாருங்கள், ஒரு குச்சி அந்தளவுக்கு வந்தது. என் பிள்ளைங்களுக்கு வாங்கி வந்திருக்கேன் பிரியாணி பார்த்திங்கன்னா அந்த தயிர் பச்சடி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தயிரே இல்லை, வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி அந்த கத்திரிக்காய் சட்னியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப தண்ணியாகட்டும் இருந்தது. அந்த பிரியாணி பார்க்கும்போதே தெரியும். அந்த வெங்காயம் பாருங்கள், வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கா, தயிரே இல்லை. கத்திரிக்காய் சட்னி பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டீ எடுத்து போய் அவனுக்கு கொடுத்தது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இருக்கிற வேலைலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பொண்ணு பார்த்திங்கன்னா டீ குடித்தோடனே அவளுடைய ஹோம்ஒர்க் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டா, எப்போவுமே அந்த வேலையை பார்த்துட்டான். ஈவினிங் ஆனவொடனே பார்த்திங்கன்னா சாம்பிராணியெல்லாம் வீட்டில் போட்டு வச்சிட்டேன். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் இல்லைங்களா. அதனால் எப்போவுமே வீடு பெருகே தொட்டு தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராயம் வந்து போட்டு வச்சிருவேன். காலைல சாயங்காலம் ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்குது எங்கள் வீட்டில். சாம்பிராணி உள்ளுக்க வச்சுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி வந்து ஏற்றி வச்சுட்டேன். அதன் பிறகு பையன் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கின்னு வந்திருந்தான். அதை எடுத்துன்னு போய் க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் எல்லை ஏதாவது செய்யணும். ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்ரீ கபாபும் தந்தூரியும் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. பாருங்கள் சிக்கன் வாங்கி வந்திருந்தான். இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் அதன் பிறகு ஸ்ரீ கபாபுக்கும் தந்தூரிக்கும் மசாலாலாம் ரெடி பண்ணணும். எப்பவும் போல தாங்க சிக்கனை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு வந்து கழுவி எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி அது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துடணும். பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் உள்ளே இருக்கிற அழுக்கோடையே அந்த குழம்பும் இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த நான்வெஜ் எல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வராது. அந்தளவுக்கு வந்து ஹோட்டலெல்லாம் அவங்க கிடைக்காது. அந்தளவுக்கு அவங்க க்ளீன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. மஞ்சத்தூள் போட்டுட்டு அது உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதன் பிறகு க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு பாகமாக வந்து பிரிச்சிட்டேன். ஒன்று பார்த்திங்கன்னா தந்தூரிக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷீகாவுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஷீகாவை செய்கிறதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஃப்ரைட் ஆனியன் இருந்தால் அந்த ஷீகாவை வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் வானல் வச்சுட்டு
ஒரு பக்கம் எண்ணெயை வந்து ஊற்றி விட்டுனேன். நல்லா வந்து சூடாக இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதை வந்து வச்சு விட்டுட்டேன். ஆயில் வந்து ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்து கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு பொறிச்சா ஒன்று போல் வந்து பொறிஞ்சு வரும். இது பார்த்திங்கன்னா ஷீகாவாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்க, பால் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து இப்போ ஒரு கிளாஸ் பால் ஊற்றிங்கன்னா அது கால் கிளாஸ் ஆள வரைக்கும் சுண்டி எடுத்தாலே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டிலேயே சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இப்படி தாங்க செய்வேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் போட்ட வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே தனியாக ஒரு பிளேட்க்கு வந்து மாதிரிட்டு மீதி இருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து போட்டு பொறிச்சு இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் சேர்த்தா தாங்க ஷீகாவை பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற ஷீகாவை பிற வீட்டில் செய்கிறது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் ரெடி ஆகுதுன்னு சொல்லிட்டு தந்தூரிக்க மசாலாலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். எல்லா மசாலாவும் எப்பவும் போடுற மாதிரி தான். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா வந்து பெரட்டி வச்சுட்டேன். ஏன்னா நல்லா ஊறி இருந்தால் தான் நம்ம தந்தூரி போட்டு இருக்கும்போது நான் அதனுடைய டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும். என்கிட்ட கஸ்தூரி மேட்டு இல்லாதனால நான் செய்யலை. சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இதற்கான டீட்டெயில் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் அந்த லிங்க்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தந்தூரிக்கு மசாலாலாம் போட்டு வச்சிட்டேன். இது கலருக்காக கொஞ்சம் போல் கேசரி கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தயிரும் சேர்த்துருக்கேன், கூடவே எலுமிச்சை பழமும் சேர்த்துருக்கேன். இதே தந்தூரியை பார்த்திங்கன்னா கடையில் அந்த சுட்டு எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு அந்த வசதி இல்லாதனால வீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கடையில் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கணும் எண்ணெயே இல்லாமல். சப்போஸ் உங்ககிட்ட அடுப்பு இருந்துச்சுன்னா இந்த தந்தூரி பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பில் வந்து சுட்டுடுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொண்ணும் பார்த்திங்கன்னா நல்லா பெட்ஷீட் போட்டுட்டு உக்காந்து இருக்கா பாருங்கள், அந்தளவுக்கு குளிர் எங்கள் ஊரில். சரி பசிக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு மட்டும் முதல்ல வந்து ஷீகாவை வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தவா வந்து வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றின பிறகு நாம் ரெடி பண்ணி வச்சுற ஷீகாவை பார்த்திங்கன்னா குச்சியில் சொருகிட்டு ரெண்டு பக்கம் வந்து செவக்க வந்தவனே எடுத்து எடுத்து கொடுக்க வேண்டியது தான். இந்த வேலை பார்த்திங்கன்னா சீக்கிரம் மூஞ்சிடும். ஆனால் அந்த ஷீகாவுக்கான மசாலா போடுறது தான் ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு மசாலாலாம் அதில் சேர்க்கணும். பாருங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஷீகாபாவுடைய அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதை மாதிரி கையில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த குச்சியில் வந்து சொருகி எடுத்தாலே போதும். குச்சியில் சொருகி எடுத்து அந்த ஷீகாவை வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பறதுக்கு நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால தான் இந்த குச்சியில் வந்து சொருகி வைக்கிறோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆயில் தரவுனா தான் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காகவே அந்த குச்சியில் போய் கொண்டு போய் உக்காராது. இது இப்போ இது ரெடி பண்ணியாச்சு இல்லைங்களா, இதை கொண்டு போய் அப்படியே எடுத்துன்னு போய் அந்த தவாவில் தூக்கி கொண்டு போய் அதை வைக்க வேண்டியது தான். நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள வீட்டிலே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களாகிய நம்ம கையில் தாங்க இருக்குது. அவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றதும் இல்லை நம்ம வீட்லேயே சாப்பிட்றதும் கொஞ்சம் வேலை மெனக்கட்டணும். அவ்வளோதான், ஹெல்த்தியாக வந்து வீட்டிலே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பக்கம் ஷீகாவுக்கு வச்சாச்சு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தூரிக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இருக்கிற இந்த ஆயிலே பார்த்திங்கன்னா எல்லா தந்தூரியும் நான் வந்து போட்டு எடுத்துருவேன். அதன் பிறகு ஆயிலே வந்து சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி தந்தூரிக்கு கடைசியில் இந்த புகை போடுவேன் இல்லைங்களா, அதை வந்து நான் போட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அந்த புகை போடுறது பார்த்திங்கன்னா பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் புகை வந்து அந்த போட மாட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஷீகாவை ரெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தூரி ரெடியாக இருக்குது. நான் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா பையன் வந்து இடியாப்பம் வாங்கி வந்திருந்தான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தந்தூரி அந்த சிக்கனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு இடியாப்பம் தொட்டு சாப்பிட்றது. உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா கையாலேயே வந்து கட் பண்ணிவிட்டேன். எனக்கு சாப்பர் கூட பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண தெரியாது. எதுக்கு இருந்தாலும் பார்த்திங்கன்னா கையால் தான் நான் வந்து கட் பண்ணி எடுப்பேன். கையால் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட வேலை வந்து ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெலிசாக வந்து கட் பண்ணிவிட்டு கையால் வந்து நசுக்கி விட்டுருங்க. வெங்காயத்துடைய காரத்தன்மைலாம் போயிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஷீகாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பொண்ணுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். அவள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டான். அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் வர வரைக்கும் அவள் வந்து சாப்பிட்டுட்டா. பாருங்கள் ஒரே ஒரு ஒரு இடியாப்பம் வச்சு கொடுத்துட்டேன். பையனும் அப்போ தான் வந்தால் சரி கழுவி கொடுத்த அந்த ஜாரெல்லாம் இருந்தது அதெல்லாம் தொடச்சி வைக்கிற வேலையை கொடுத்துருந்தா அதை வந்து பார்த்துன்னு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சத பிறகு கேஸ் அடுப்பெல்லாம் வந்து தொடச்சி எடுத்தால் தான் மறுபடியும் காலையில் ஆர்டர் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காலையிலேயே ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அடுப்பும் பார்த்திங்கன்னா அந்த அசிங்கமாகறதுக்கு பார்த்திங்கன்னா விடமாட்டேன். உடனே உடனே வந்து தொடச்சி எடுத்துருவேன். சமைச்சி முடிச்சவொடனே பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன்.
சும்மா அடுப்பெல்லாம் அந்த லிக்விட் போட்டு வந்து தொடச்சி எடுத்தது. அதன் பிறகு ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்செடுத்தாலும் போதும், அடுப்பெல்லாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம். தொடச்செடுத்த பிறகு காமிக்கிற பாருங்கள், க்ளீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாத்திரம் கூட சேரவே விட மாட்டோம், உடனுக்குடையே பார்த்தீங்கன்னா கழுவி வச்சிருவேன். இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.